வணக்கம், நான் உங்க லட்சுமி பாட்டி. பாட்டி என்ன பண்ண போறேன்னா, பாட்டிக்கு வீட்டில் கரண்ட் இல்லை, வெளியிலையும் போய் எதுவும் வாங்க முடியாது. ரொம்ப பாட்டிக்கு ஆறா எடுப்பு அளவுக்கு தண்ணி நிற்கிது ரோட்டில். இங்கே தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு எங்கள் வீட்டுக்கிட்ட. ரோட்லலாம் மெயின் ரோட்டுக்கெலாம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போகணும் காய்கறி வாங்குறதுக்கெலாம். தண்ணி வத்தம் வத்தம்னு பார்த்தா இன்னும் தண்ணி வத்துற வழியே காணும். நீ என்னைக்கு தண்ணி வத்தமோ தெரியல. அதனால வீட்டில் காய்கறி இத்தனை நாளாக வீட்டில் ஒரு நாலு நாளாக வீட்டில் இருக்கிற காய் வச்சே பாட்டி சமாளிச்சிட்டேன். இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் ஒரு ஆறு தக்காளி பழம் இருந்துச்சு, மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சிருக்கிறேன் பாருங்க. இதை வச்சு பாட்டி ஆறு முட்டை எப்பவுமே பாட்டி ஒரு அட்டை வாங்கி வச்சுக்கிறேன். அதில் ஒரு ஏழு முட்டை இருந்தது, ஆறு முட்டை வேக வச்சிருக்கிறேன். பொரியல் பண்ண ஒரு காயும் இல்லை, ஃப்ரிட்ஜ் காலி. அதனால ரெண்டு வெள்ளரிக்காய் இருந்துச்சு, ஒரு ரெண்டு வெள்ளரிக்காயை கட் பண்ணிட்டு பாட்டி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பழம் வச்சிருக்கேன். சாலடு இதான் இன்னைக்கு பொரியல். இதுவும் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு பாருங்க, சாப்பாடு நல்லா இறங்கும் எல்லாருக்குமே. ஆனால் குழம்பு இந்த முட்டை பொறு தொக்கு தான் செய்ய போறேன். முட்டை தொக்கு சாப்பாடு செஞ்சிட்டேன் பாட்டி. குக்கரில் ஒரு மூணு டம்ளர் அரிசி போட்டு வடிக்கல, ஏன்னா கரண்ட் இல்லாதனால வடிக்கல பாட்டி. எப்படி என்னன்னு ஒன்றும் தெரியாது, இருட்டா இருக்குது. அதனால பாட்டி குக்கர்லயே வச்சிட்டேன் சாதம் பாருங்க. இது சாலடு பண்ணி வச்சிருக்கிறேன், போதும். இது இந்த சாப்பாடே சூப்பரா இருக்கும். இப்ப முட்டை தொக்குக்கு முட்டை வேக வச்சிருக்கிறேன். இப்ப இதை தாளிச்சு விட்டுறேன் பாட்டி. நாளைக்குதான் எப்படியாவது நாளைக்கெல்லாம் காய் இருந்தால் தான் சமைக்க முடியும். நாளைக்கு போய் வெளியில் போய் காய் வாங்கிட்டு வரணும். எல்லாம் எந்த விலையில் விற்கிறாங்கன்னு தெரியாது, இருந்தாலும் வாங்கி தானே ஆகணும். பரவாயில்ல, நாங்கள் எவ்வளோ பரவாயில்ல, எவ்வளோ மக்கள் எதுவுமே செய்ய முடியாத, ஒரு டீ கூட போட்டு குடிக்க முடியாம, ரொம்ப இடுப்பு அளவுக்கு தண்ணிக்கு அவங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி தான் இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கிறாங்க. ஆனால் தண்ணி வந்து இப்படி எல்லாரையும் அவங்கள பாடுபடுத்துது. இந்த இடத்துல தண்ணி வரும் அப்படின்னு அவங்க கம்மி ரேட்டு கிடைச்சா அதை வாங்கி வீடு கட்டிட்டு அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்றதுக்கு முயற்சி பண்ணாலும் இயற்கை சரியா அந்தந்த சமயத்துல வாழ விட மாட்டேங்க. வாழ கத்துக்கணும், என்ன பண்றது, எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டம். அதுக்காகலாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாட்டியால முடிஞ்ச உதவி செஞ்சேன், அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் உள்ளெல்லாம் ரொம்ப போக முடியல. கொஞ்சம் மேல வர்றவங்களுக்கு இந்த பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு கொசுபத்தி மேல அங்கங்கே ஸ்கூல்ல இருக்கிறவங்க கரண்ட் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொசு பத்தி இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன் பாட்டி. என்னால் முடிஞ்சது இப்போன்னு இல்லை, எப்பவுமே பாட்டி செய்வேன். அதனால சொல்றது கூட எனக்கு கஷ்டமா இருக்குது, சொல்லக்கூடாது. இருந்தாலும் எல்லாரும் செய்யுங்க இந்த உதவி. எல்லாரும் இருக்கிற மக்கள் எல்லாரும் கொஞ்சம் ஏழை மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி செய்யுங்க. இப்படி கஷ்டம் ஏழை மக்கள் இருக்கிறவங்க கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எதையுமே வாங்க முடியாம. அவங்களுக்கு பசங்க கொண்டு போய் போட்டெல்லாம் போகுது, அந்த மாதிரி போட்டிலெல்லாம் ஏறி போகிற பசங்க போய் தைரியமாக இருக்கிற பசங்க போய் எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு அத்தியாவசியம் பொருள்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. குழந்தைங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க. பாட்டியோட ரிக்வெஸ்ட், அவங்களுக்கு ஊதுபத்தி இதெல்லாம் முக்கியம். ஊதுபத்தி கொஞ்சம் மேட்ச் பாக்ஸு, குழந்தைங்க அழுதா கொஞ்சம் பசிச்சு எடுத்தாதான் சாப்பிட்றதுக்கு ரெண்டு பிஸ்கட் பாக்கெட். தண்ணீர், தண்ணி தான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. எனக்கெல்லாம் லாரி உள்ளே போச்சுன்னா வாங்கி தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். அந்த லாரி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கள் கார்லாம் ரொம்ப வீணாக போச்சு, வேஸ்டாகிடுச்சு தண்ணிக்குள்ள நின்று. அதனால யார் யாருக்கு உதவி செய்யணும்னு மனசு இருக்கோ அவங்களாம் போய் செய்யுங்க. நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. இப்போ பாட்டி வானொலியை காய வச்சுட்டேன், இல்லை தண்ணி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போடுறோம், கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோம், உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொசு பற்றி தான் ரொம்ப கொசு கறிக்கிறேன் பாவம். குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு வழி இல்லை, அவங்க அங்கே தான் பாம்பு. இங்கேயே எங்களுக்கு பாம்பு பூச்சி எல்லாம் வருது.
இருந்தாலும் அவங்களுக்கும் ரொம்ப அவங்களாம் இருக்கவே முடியாது வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ள எல்லாம் ரொம்ப தண்ணி அவங்களுக்கு. ஒருத்தர் சாப்பாடு கொடுத்தாக்கா இன்னொருத்தரும் சாப்பாடு கொடுக்காம இன்னொரு வேற யோசனை பண்ணுங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது பால், மெழுகு பட்டி, பேஸ்ட்டு, ட்ரெஸ்ஸு, சோப்பு இந்த மாதிரி கொஞ்சம் கொடுங்க. கொசு பட்டி முக்கியம், மாட்டி பாக்ஸ் முக்கியம் அவங்களுக்கு. இந்த ஊது பட்டி இருக்கு பாருங்க, மெழுகு பட்டி பெருசாக வாங்கி கொடுங்க. பெரிய பட்டி கொஞ்சம் சீக்கிரம் கரையாத பட்டி. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து முக்கியமான பொருள், அவங்களுக்கு தேவைப்படுற பொருள். இதெல்லாம் உங்களுக்கு பெட்ஷீட் ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க, நிறைய உதவி செய்யணும் இருக்கிறவங்க பெட்ஷீட் வாங்கி கொடுங்க. யூஸ்ஃபுல்லான பொருளுங்களை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுங்க. குழந்தைங்கெல்லாம் போத்திக்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒன்று பார்க்குறது. மக்கள் ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு, இந்த தண்ணி ஏன் எல்லாரையும் அவங்கள அவ்வளோ கஷ்டப்படுத்துதுன்னு ரொம்ப பாட்டிக்கு வேதனையாக இருக்கு. கௌரவமாக இருக்கிறாங்க, அவங்க தண்ணி வரும்போது எல்லாத்தையும் கையேந்தி வாங்கி சாப்பிட்றாங்க கேட்டிங்களா, அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் பாருங்க. இயற்கை எந்த சமயத்தில் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. யார் ஏதாவது கொண்டு வந்து தரமாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களால ஒன்றும் வாங்குறதுக்கு முடியாது, இறங்கி வர முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தண்ணி எல்லா தண்ணியும் கழிவு நீர் எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. இந்த குழந்தைங்கெல்லாம் கீழே இறங்க மாட்டேங்குது, மாதிரி கஷ்டப்படுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, நம்ம பிள்ளைங்க நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கும்போது இந்த மாதிரி ஏழைங்க கஷ்டப்படும் போது, இந்த தண்ணி இல்லை ஏழைங்கன்னு இல்லை எல்லாருமே கஷ்டப்படும் போது இந்த மாதிரி உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கும். ஒரு தடவை என் பையன் ஸ்காட்லாண்டில் இருக்கும்போது கொரோனா டைம் அப்போ நிறைய உதவி செஞ்சேன், நிறையா இதை செஞ்சதை சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எல்லாரும் செய்யணும்ன்றதுக்காக நான் இதை எடுத்து சொல்கிறேன். நாங்கள் எல்லாருமே செய்யணும், இந்த பழக்கத்துக்கு வரணும். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறையா புத்திசாலி மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அதனால் எல்லாமே எல்லாருக்கும் உதவி செய்யணுன்றதுக்காக சொல்கிறேன். பாராபட்சம் பார்க்காம உதவி செய்யணும். கட்சிக்காரங்க வர்றாங்களோ இல்லையோ அதை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதை நம்ம எதிர்பார்க்கறாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் கொடுங்க, எல்லாரும் கொடுங்க. அதுதான் வேண்டு உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கிறேன். எல்லாரும் விருப்பப்பட்டவங்க தைரியமாக தண்ணிக்குள்ளே போகிறவங்க, எங்களுக்கு ஆள் இல்லை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. அதனால நான் ஒரு ஒரு உத்தி உதவி கேட்டு எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் கொண்டு போய் கொடுக்க சொல்கிறோம். பெரியம்மா கொண்டு கொடுத்துட்றேன் பாட்டிங்கம்மா, கொண்டு போய் கொடுத்துட்றேன் பாட்டிங்கம்மா, எல்லாரும் கொடுத்து நான் முடிஞ்ச அளவுக்கு நேரில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பேன். அந்த மாதிரி செய்யுங்க, அந்த மாதிரி உதவி செய்ய நம்ம பழகிக்கிறணும். ஏன்னா நம்ம மக்கள், நம்ம நாடு, நம்ம ஜனங்க, நம்ம உயிருங்க எல்லாருமே. அது மட்டும் வேற இல்லை, அந்த உயிர் தனியாக ஏதோ ஒரு உயிர் கிடையாது, நம்ம உயிர் தான் அது. சரியா கஷ்டப்படுறவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யணும். ஓகேவா? பாட்டி வந்து பாட்டி சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சென்னையில் என்னென்ன நடக்கும், எப்படி தண்ணி வரும். நாங்கள் போய் ஆசைப்படியில் இருக்கும்போது நான் ஒரு 9 வயசு இருக்கும்போது தண்ணி வரும் அப்படி தான். அப்போ எனக்கு தான் நிவாரணம் இந்தியெல்லாம் நிறையா வாங்கி வாங்கி சாப்பிட்ருக்கோம் நாங்கள். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், தூங்குறதுக்கு உட்காரத்துக்குலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை அனுபவிச்சனால தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? நம்ம தமிழ் மக்கள் கஷ்டப்படுறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளால் என்ன முடியுமோ, ஒரு 100 ரூபாய்க்கு உதவி செய்ய முடியும்னா கூட உதவி செய்யணும். பாட்டி இப்போ இவ்வளோ உப்பு போடுறேன், பாருங்க உப்பு போடுறேன். இதுக்கு மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறேன். 2 1/2 ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள், நாளைக்கு தான் போகணும் காய்கறி தான் வாங்குறது. கொஞ்சம்
தண்ணி ஊற்றிக்கிறேன், நல்லா வேகட்டும். மிளகாத்தூள் பச்சை வாசனை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா குழம்பு நம்மளுக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா வெந்து வரட்டும், கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே முட்டையை தோல் உரிச்சுக்கிறேன் பாட்டி. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கொதிச்சு வத்தி வந்துருச்சு. முட்டையை ரெண்டாக கட் பண்ணி போடுறனாலும் போடலாம் நீங்கள், இல்லை அப்படியே முழுசாக போடலாம்னாலும் போடலாம். நான் இப்போ ஆறு முட்டை வேக வச்சுருக்கேன், மூணு முட்டையை ரெண்டாக கட் பண்ணுறேன், ஒரு மூணு முட்டையை முழுசாக போட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முக்கியமாக அவங்களுக்கு தண்ணி பால் பேஸ்ட்டு கொசுபத்தி தீப்பெட்டி மெழுகுபத்தி கரண்ட் இல்லை, இன்னும் சில இடத்துக்கெல்லாம் இன்னும் கரண்ட் வரல. மெழுகுபத்தி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மெழுகுபத்தியை வாங்கி கொடுங்க, சின்ன சின்ன மெழுகுபத்தி வேண்டாம், கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற பத்தி வாங்கி கொடுங்க. அது கொஞ்சம் நின்று ஏறியும், அந்த வயிறு போதுமான அளவுக்கு தான் சாப்பிட முடியாது, அதுக்கு மீறி சாப்பிட முடியாது. அதனால சாப்பாடு கொடுங்க, வேறு அத்தியாவசிய ஒரு பொருளும் கொடுங்க. எல்லாரும் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாதீங்க, ஒரு சிலர் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாக்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் மெழுகு பற்றி ஊடு பற்றி இந்த இது என்னென்ன மாச் பாக்ஸு பிஸ்கெட்டு பால் பால் கொண்டு போய் கொடுங்க. அநியாயமாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஒருத்தர் செய்கிறது, ஒரு தண்ணிக்கிணு 200 ரூபான்னு விற்கிறாங்க, 30 ரூபாய்க்கு விற்கிற தண்ணிக்கிணு 25 ரூபான்னு விற்கிறத இந்த சமயம் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கனாக்க அவங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம். 30 ரூபாய்க்கு விற்றுதான் ஒரு 20 ரூபாய்க்கு விற்பன்னு ஒரு மனசு வந்து கொண்டு போய் கொடுக்கணும், அது நம்மளுக்கு புண்ணியம், புண்ணியத்தை சேர்த்துட்டு போகிறோம். இப்போ இங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்டலாம் தண்ணியே வராது, இந்த வருஷம் நிறைய தண்ணி எப்பவுமே வராது, ஆனால் தண்ணி வந்துருச்சு. சொல்லவ முடியும், இயற்கையை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது சரியா. பாட்டி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன், நிறையா பேசிட்டேன் போகிறது பாட்டி. பாட்டி சொல்லணும்னு சொல்லிட்டேன், இந்த கரண்ட் இல்லாததுனால இந்த முட்டை தொக்கு செஞ்சுருக்குறேன் பாட்டி. இந்த இது வெள்ளரிக்காய் பொரியலுக்கு பதிலாக வெள்ளரிக்காய் சேலடு செஞ்சுருக்கிறேன், வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி சேலடு முட்டை தொக்கு ஆஃப்னேறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.